ஐயா வணக்கம்யா, உங்கள் பேர் என்னயா? தங்கவேலியா. சரிங்கய்யா. அதாவது சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ஐஸ் சாப்பிட்ட அனுபவம்லாம் இருக்குது. அப்போம்போது சைக்கிள்லாம் வந்து விற்றுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ஐஸ் வைக்கிறீங்க ஐயா? இப்போ ஒரு 20 வருஷமா 21 வருஷம். சூப்பர்யா. அப்போ சின்ன வயசில், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ் வைக்கும் போது ஒரு ஐஸ்லாம் எவ்வளோயா? அப்போது வந்து ஐஸ் ஆகும் 50 பைசா 1 ரூபா விற்கும். ஆ, இன்றைக்கியா? இன்றைக்கி 5 ரூபாய்க்கு 5 ரூபா 6 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். மினிமமே 5 ரூபா. மினிமம் 6 ரூபா. 5 மினிமம் 6 ரூபா. இந்த கப் ஐஸு கோன் ஐஸ்லாம் எவ்வளோயா? கப் ஐஸ் கோன் ஐஸ் எல்லாம் வந்து 10 ரூபா. 10 ரூபா வருதாயா? 15 ரூபா. சரிங்கய்யா. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் வாங்கின சின்ன பிள்ளைகளுக்கும் இப்போ ஐஸ் வாங்குற சின்ன பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ வந்து ரொம்ப ஆவலாக வாங்குவாங்க. சரியா? இப்போ கம்மியாக வாங்குறாங்க. சரி. அதாவது முதல்லாம் வந்து ஐஸ் எடுத்துகிட்டு போனோம்னு வைங்களேன், நீங்கள் உங்களை மாதிரி ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பின்னாடியே ஒரு 7-8 பேர் ஓடியாருவோம். அது 10 பேர் 15 பேர் வரும். ஐஸ் வாங்குறாங்க வாங்கல ரெண்டு அவசியம், உங்கள் பின்னாடி வரணுங்கிறக்காண்டியே வருவாங்க. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் இருக்கிற அந்த உப்பு ஐஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஐஸ் கட்டி, அதை கீழே போடும்போது அதை எடுத்து சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் நிறையா குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும். நிறையா இருக்காது. அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்காயா உங்களுக்கு? அது எது இல்லை, நீங்கள் சைக்கிளில் போய் அந்த உப்பு ஐஸ் எடுத்து கீழே போடும்போது அதை எடுத்து கீழே போடும்போது பிள்ளைகள்லாம் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போலாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது. கிடையாது. அதே மாதிரி பின்னாடியில் ஓடி வரமாட்டாங்கண்ணா? இப்போ வரமாட்டாங்க. சுறுசுறுப்பு இல்லையோ? இல்லை, இப்போ வரமாட்டாங்க. அது அளவுக்கு மக்கள் நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டாங்க. விழிப்புணர்ச்சியாக இருக்காது. சரி. எத்தனை வகையான ஐஸ்லாம் இருக்குது இப்போ? சேமியா இருக்குது, செவ்வரிசி இருக்குது, மேங்கோ இருக்குது, கிரேப் இருக்குது, சாக்லேட் இருக்குது, கோன் இருக்குது, மில்கு எல்லாமே போடுவாங்க. சரியா? கப்பு கோனு ராக்கெட்டு அந்த மாதிரி நல்லா சுவையாக உள்ளது போடுவாங்க. சரியா? அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சரியா? இப்போ வந்து முதல்ல கிராமங்களில் நாங்கள்லாம் ஐஸ் வாங்கும்போது உங்களை மாதிரி ஐஸ் வண்டிக்காரங்க வந்து நாங்கள் கடையும் கட்டாக வந்து கொடுத்துருவார், வீட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளை வந்தாலும் பின்னாடி வந்தாலும் ஓசியில் எடுத்து கொடுத்து போவோம் ஃப்ரீயாக. அது சின்ன பிள்ளை அழுது விட்டு போக மாட்டோம். என்ன அது மாதிரி காசு இருந்தால் காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் கொடுக்க தான் செய்வோம். நல்ல பாணியில் தான் செய்வோம். சரியா? மற்றபடி கெடுதலாம் செய்ய மாட்டோம். பிள்ளை பெரிய ஆளுக்கு வந்து பார்த்தா கண்டா என் பிள்ளைக்கு ஐஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கொடுத்துட்டு போவோம், அவங்க காசு கொடுத்துருவோம். நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் விற்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு விற்பீங்க? ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 400 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கும். அது அப்போ வந்து 200 ரூபா 250 ரூபாய்க்கு முதல்ல. இப்போ 500 600 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் விலைவாசிலாம் கூட இருக்கு இல்லையா? விலைவாசி கூட இருக்குது. ரொம்ப கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் 120 ரூபாய் போச்சு. பெட்ரோல் 100 ரூபா வச்சு ஐஸ் அங்கேயே கம்பெனியில் 4 ரூபா 5 ரூபா போடுறாங்க. என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை தான். கஷ்டத்துக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து செலவுகள்லாம் கிடையாது சைக்கிளில் போகிறதுனால. ஆமாம், அன்றைக்கி செலவுகள்லாம் கிடையாது. அன்றைக்கி செலவு கிடையாது. 200 ரூபாய்க்கு வச்சா 100 ரூபா 150 ரூபா மிஞ்சும். இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ 500 ரூபாய்க்கு வித்தாலும் அதே 150 ரூபா 200 ரூபா தான் மிஞ்சு. 200 ரூபா மிஞ்சு. பெருசாக வந்து லாபம்லாம் பார்க்க முடியல. பெருசாக பார்க்க முடியாது. சரியா? இதை மாற்று தொழில்னா என்னையா? இப்போ கோடை காலத்தில் வந்து இந்த மாதிரி ஐஸ் விற்றுறீங்க. மழை காலத்தில்? மழை காலத்தில் ஏதாவது காய்கறி மற்ற பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்போம். இந்த கோடை காலத்துக்கு மட்டும்தான் ஐஸ் விற்போம். அது இந்த ஒரு மாதம் 2 மாதம் லீவ் விட்டால் அது விற்கும். நல்லா லீவு சமயத்தில் விற்கும். இந்த பள்ளிக்கூட சமயத்தில் அதிகமாக ஓடாது. 500 ரூபா கல்லா கட்டி போகிறதே ரொம்ப ஆண்டவனுடைய செயல். சரியா? ரொம்ப சந்தோஷம்யா.